ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு இலாஸ் ஹோம் குக்கிங். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ஆனால் இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு புதுசாக ஒரு நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கிவ்அவே அனௌன்ஸ் பண்ண போகிறேன். கிவ்அவேனா என்னென்னா வந்துட்டு நீங்கள் புதுசாக நீங்கள் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் கலந்துக்கலாம். உங்களுக்கு பரிசு நான் கொடுக்க போகிறேன். இந்த பரிசு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் மூணு விஷயந்தான் செய்ய போகிறீங்க. அந்த மூணு விஷயம் என்ன அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஒன்று வந்து என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் இன்னிலருந்து போடுற வீடியோவை வந்து நீங்கள் வந்து எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கணும். பார்த்து அதில் வந்து நான் ஏதாவது ரெசிபி நான் செஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதில் நல்ல கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பண்ணணும். இன்னிலேருந்து போடுற வீடியோவை நீங்கள் பார்க்கணும். மார்ச் எண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்து கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணுவேன், செலக்ட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ அடுத்து வந்து ரெண்டாவது விஷயம் என்னென்னா வந்து நான் சோஷியல் மீடியா பேஜ்லெலாம் இருக்கேன். ஸோ ஃபேஸ்புக்கில் இருக்கேன், இன்ஸ்டாகிராமில் இருக்கேன், ட்விட்டரில் இருக்கேன். நீங்கள் அந்த சோஷியல் மீடியாவெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். மூணாவது வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் போகிற ரெசிபி வீடியோவை நீங்கள் வந்து பார்த்துட்டு ஃபுல்லாக பார்த்து லைக் பண்ணணும். அப்புறம் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க மட்டும்தான் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நான் வந்து ஃபைனலாக செக்அப் பண்ணும்போது நீங்கள் கமெண்ட்ஸ் மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னா நான் எடுக்க மாட்டேன். கமெண்ட்ஸும் பண்ணியிருக்கணும், சப்ஸ்கிரைப்பும் பண்ணியிருக்கணும். ஸோ இது பண்ணியிருந்தால் தான் நான் உங்களை செலக்ட் பண்ணுவேன். அப்புறம் வீடியோவை வந்து லைக்கும் செய்யணும். இந்த மூணு விஷயமும் வந்து நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு தகுதியானவங்க. ஸோ இந்த கிவ்அவே வந்து இந்த வீடியோவிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரூல் எல்லாமே கீழே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி பரிசை வந்து வாங்குங்க. இப்போது நம்ம வந்து ரெசிபி என்னென்னமா பார்க்கலாம். கொள்ளில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான உருண்டை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஈஸியாக நம்ம வீட்டில் வந்து நம்ம சூப்பராக நம்ம வந்து வாங்கி சமைச்சிடலாம். ஸோ இது வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி நான் அளந்து எடுத்து வச்சுருக்கிறத நான் காமிச்சிடுறேன். கொள்ளு இதுக்கு வந்து மூணே மூணு பொருள் தான் வேணும். கொள்ளு, அப்புறம் வந்து கருப்பு உளுந்து, அதுக்கப்புறம் வந்து எள்ளு. கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஜ் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா எலும்பு, கால் எலும்பெல்லாம் தெரியும்ல, ஸோ அதெல்லாம் வந்து இது தடுக்கும். அப்புறம் வந்து உடம்புல வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கும். ஏஜ் ஆகும்போது நம்ம வந்து சாப்பாட்டு முறைகள்லாம் வந்து நிறைய சத்தாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கொள்ளில் வந்து நிறைய கல் இருக்கும். அதே சமயத்தில் இன்னொன்று விஷயம் சொல்கிறேன், நம்ம உடம்புல வந்து கிட்னியில் கல் இருந்தால் கூட கொள்ளு வந்து கரைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப நல்லது. இது வந்து தினமும் சாப்பிட்லாம் ரைஸ் மாதிரி. நான் இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட்டு தான் நான் வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ இது வந்து தினமும் சாப்பிட்டா உடம்பு குறையும், ஆனால் நம்ம ஸ்வீட் வந்து வெல்லம் அது மாதிரிலாம் சேர்க்காமல் சாப்பிட்டா வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ அது வெள்ளம் சேர்க்காமல் நம்ம வந்து எதுவும் சாப்பிட முடியாதுங்கிறதுனால இதில் நான் சேர்க்க போகிறேன். கொள்ளை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கணும். அது வதக்க வதக்க வாசனை வரும், ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வதக்கி முடிச்சோன்னா அதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க, அது ஆறட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கருப்பு உளுந்து நம்ம வந்து ஒரு கப் எடுத்துருக்கோம். ஸோ மூணு கப்புக்கு, மூணு கப் கொள்ளுக்கு ஒரு கப் கருப்பு உளுந்து நான் எடுத்திருக்கேன். இதை நம்ம வதக்கிக்கலாம். இதுவும் வந்து பொன்னிறமாக கொஞ்சம் வரணும். வந்து இதுக்கு ஒரு நிமிஷம் வதக்கணும், ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பொன்னிறமாக வரணும். இது நல்லா வதக்கிட்டு எதையுமே தீ விடாமல் பொன்னிறமாக வாசனை வந்தோடனே எடுத்துருங்க. எடுத்து அதையும் ஓரமாக வச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எள்ளு. எள்ளு வந்து கருப்பு எள் இருந்தாலும் சரி தான், வெள்ளை எள்ளாக இருந்தாலும் சரி தான். இந்த எள்ளு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எலும்புலாம் ஒரு எண்ணெய்த்தன்மை கொடுக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வந்து இது எல்லாமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் சூடாறணும்னு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கொள்ளு மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மாவு மாதிரி நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன்.
இப்போ இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சாக்லேட் பவுடர் இதில் சேர்த்துக்க போகிறேன். சாக்லேட் பவுடர்னால் வந்து நீங்கள் ஸ்வீட் வெளில மாதிரி வாங்காதீங்க, ஸ்வீட் இல்லாததாக தான் வாங்கணும். ஸோ நான் அந்த பிராண்டு தான் நான் வாங்குகிறேன், சாக்லேட் பவுடர்னு இருக்குது. இது எல்லாமே ஆர்கானிக்காக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. தேங்காய் எண்ணெயும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து ஒரு 7 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இதில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இதுக்கப்புறம் வந்து பீனட் பட்டர் வந்து நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். எல்லாமே வந்து வீட்டிலையே வந்து தயார் பண்ணதாக தான் நான் சேர்த்துக்கிறேன். அதில் வந்து நம்ம ஸ்வீட்லாம் எதுவுமே நம்ம சேர்க்கவே இல்லை. இதுக்கப்புறம் வந்து நம்ம சேர்க்க போகிற இனிப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா வெல்லம். வெல்லம் வந்து ஒரு 1/3 அதாவது 1/4 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் வெல்லம் வந்து தூளாக்கி இந்த பொடியை வந்து நான் கொள்ளு பொடியை கொஞ்சம் போட்டு மிக்சியில் வந்து கொஞ்சம் பொடி பண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன். எல்லாமே நல்லா கலந்துட்டு நம்ம உருண்டையை நம்ம பிடிச்சிடலாம். இது வந்து இந்த உருண்டை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக அப்படி இப்படின்லாம் இனிக்காது, ஒரு மிதமான இனிப்போட ரொம்ப அருமையாக இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. காலையில் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு உருண்டை சாப்பிடுங்க. சாப்பிடும்போது வந்து பக்கத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா உருண்டை வந்து மாவு இல்லையா. ஸோ அது சாப்பிடும்போது கொஞ்சம் அடைக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. இந்த உருண்டை சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடை நீங்கள் சாப்பிட்லாம், உடனே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது. தினமும் சாப்பிட்டா முடியெல்லாம் நிறைய வளரும், எலும்பு தேய்மானத்தை கண்ட்ரோல் பண்ணும். ஏஜ் ஆக ஆக இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், சுகர் எல்லாம் வந்து கண்ட்ரோலாக இருக்கும் சுகர் இருக்கிறவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி நான் உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதையும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள். சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். நீங்கள் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவிலருந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாதான் எலிஜிபிள். கண்டிப்பாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு நாளில் வேறொரு ரெசிபியோடு நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.